வணக்கம். டன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவிப்பு. விஜயதாச ராஜபக்ஷ புதிய தலைவராக ஏகமனதாக தெரிவு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய கூட்டம் சட்டவிரோதமானது என இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ண குற்றச்சாட்டு. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதி. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் செய்கின்ற நிகழ்வு மே 18 காலை இடம்பெறவுள்ளதாக அதன் ஏற்பாட்டு குழுவினர் அறிவிப்பு. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் இடம்பெற்று வரும் தொடர் போராட்டம் 49வது நாளாகவும் தொடர்வு. சுதந்திர கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். நீதிமன்ற தடை உத்தரவு காரணமாக கட்சியின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல முடியாமை காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டையில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இன்று இடம்பெற்ற கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். லேகம் சரத் ஏகநாயக மகாத்மியாகின் ஏ அணுவ அபி விதாயக சபாவை கெந்தவலா. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவின் வேண்டுகோளின் பிரகாரம் நிறைவேற்று குழு இன்று உத்தியோகபூர்வமாக கூட்டப்பட்டது. நீதிமன்றத்தின் தடை உத்தரவு காணப்படுவதால் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமை காரணமாக நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளேன். அதன் பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச புதிய தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் கட்சியின் பதில் செயலாளராக கெஸ்பேப தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்து நியமிக்கப்பட்டுள்ளார். தலைவர் பதவியில் இருந்து நான் விலகினாலும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் எதிர்கால தேர்தல் வெற்றிக்காகவும் தொடர்ந்தும் செயற்படுவேன். அப்பே ஜனாதிபதி நீதிஜ ஆச்சாரிய விஜயதாச ராஜபக்ஷ மைத்துமா சபாவிஷின் பட்கரகத்தா. வரலாற்றில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளில் விஜயதாச ராஜபக்ச ஈடுபட்டு வருகின்றார் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ணா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு என்ற பெயரில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய கூட்டம் சட்டவிரோதமானது என அக்கட்சியின் முன்னாள் பொருளாளரும் இராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகிவண்ண தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு விதமான கருத்துக்களை வெளியிட்டு வருபவர் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவரது அணியினால் தனியார் விடுதியொன்றில் இன்று நடத்தப்பட்ட கூட்டம் சட்டவிரோதமானது. நாம் எமது தலைமையகத்திலிருந்து ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாட்டின் நீதி அமைச்சர் என்ற வகையில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளில் விஜயதாச ராஜபக்ச ஈடுபட்டு வருகின்றார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மோசமான நிலைமையை அடைந்ததையிட்டு நாம் கவலை அடைகின்றோம். இந்த கட்சி சரியான பாதையில் பயணிப்பதற்காக இயலுமான நடவடிக்கைகளை வெகு விரைவில் முன்னெடுக்க உள்ளோம். பக்ஷே தனதுரு பிலிபாந்தவர் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2005 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 3% உயரும் என எதிர்பார்ப்பதாகவும் அதற்கமைய அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற விசேட நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர்
ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை விரைவான அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்லும் பயணத்தில் 4 பிரதான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அவற்றில் முதலாவது மத்திய வங்கிக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான மத்திய வங்கி சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடன் முகாமைத்துவ சட்டம், அரச நிதி சட்டம் மற்றும் பொருளாதார பரிமாற்ற சட்டம் உள்ளிட்ட சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் 26% போசாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலோரின் வளர்ச்சி குன்றியிருக்கின்றது. இந்நிலைமையானது எதிர்காலத்தில் பாரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இதனால் வறுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ வேண்டியிருந்தது. அதற்காக நாம் வழங்கும் நிவாரண தொகையை 3 மடங்காக அதிகரிக்குமாறு உலக வங்கி எம்ஐ கோரியது. 2023 இந்த திட்டத்தை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதற்கு நிதி பற்றாக்குறை இருந்தது. இருந்த போதிலும் உலக வங்கியினால் $100 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் சுகாதார அதிகாரிகள் தாதியர்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்கின்ற நிகழ்வு 12 காலை இடம்பெற உள்ளதாக அதன் ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்கின்ற நிகழ்வு 2வது வருடமாக இவ்வருடமும் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அதன் ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர். இன்றைய தினம் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 18 காலை 7 முதல் 9:30 வரை கப்பல் வீதியில் உள்ள கடற்கரை பகுதியில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இடத்தில் பிதிர்கடன்களை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் உறவுகளை கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர். எதிர்வருகின்ற 18/5/2024 அன்று முள்ளிவாய்க்காலிலே நடைபெறுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளிலே உயிர் நீத்த அனைத்து ஆன்மாக்களுக்கான பிதிர்கடன் நடைபெற இருக்கின்றது. இந்த பிதிர்கடனானது கடந்த ஆண்டு மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய வருடமும் 2வது ஆண்டாக இந்த பிதிர்கடன் செய்கின்ற நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது. அன்பான உறவுகள், உங்களுடைய உயிர் நீத்த உறவுகளுக்கான பிதிர்கடன்களை செய்து கொள்ள செந்தமிழ் ஆகம தமிழ் அர்ச்சனர்கள் காலை 7 முதல் 9:30 வரைக்கும் அந்த கடனை செய்வதற்கு அங்கே ஆயத்தமாக இருப்பார்கள். உயிர் நீத்த உறவுகளுக்கான அந்த பிதிர்கடன் நடைபெறுகின்ற இடத்துக்கு வருகை தந்து அவர்களுக்கான பிதிர்கடனை செய்யக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு உருவாக்கி எங்களுடைய தமிழ் வழிபாட்டு அமைப்புகள் உருவாக்கி இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நீங்கள் அங்கே வருகை தந்து அந்த நிகழ்விலே ஐயா சொன்னது போல் காலை 7 தொடக்கம் 9:30 வரை உள்ள காலப்பகுதியிலே நடைபெற்று மீண்டும் நாங்கள் நினைவேந்தல் செய்கின்ற ஒளிச்சுடரேற்றுகின்ற இடத்துக்கு வருகை தந்து அங்கே அஞ்சலிகளை செலுத்திவிட்டு மீண்டுமாக 12 வரை நாங்கள் அந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த நீங்கள் வருகின்ற பொழுது எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய இறந்தவர்களுடைய பெயர்களை கொண்டு வந்தால் அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தரப்பில் இடம்பெற்று வரும் தொடர் போராட்டத்தின் 49வது நாளானது. ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கும் அத்துமீறல்களுக்கும் எதிராகவும் நிர்வாக உரிமையை மீட்பதற்காகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டம் நாளைய தினத்துடன் 50வது நாளை எட்டவுள்ளது. 49வது நாளான இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த March 25 மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 49வது நாளாக இப்போராட்டம் இடம்பெற்று வருகிறது.
பிரதேச செயலகம் ஒன்றில் இருந்து கவனயீர்ப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அரசியல்வாதிகள், உயர் அரச அதிகாரிகளின் உருவ பொம்மைகளும் பேரணியில் எடுத்து செல்லப்பட்டு இறுதியாக திருஷ்டி கழிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பின பிராந்திய செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா ஹமக்கி நாடு கடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேபை போலீசார் கைது செய்து நாடு கடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை முன்வைத்துள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான அஜித் பி பெரேரா இந்த கோரிக்கையை முன்வைத்தார். டயானா கமகே பிரித்தானிய குடியுரிமை கொண்டவராவார். அவர் இலங்கை பிரஜை என தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்துள்ளார். எமது கட்சி யாப்பின் பிரகாரம் அவர் உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்யும் போது இலங்கை பிரஜை என்றே உறுதியளித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார். பிரித்தானிய பிரஜையொருவர் விசா இல்லாமல் இலங்கையில் வசித்தமைக்காக அவரை கைது செய்ய முடியும். குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை மீறும் ஏனையோருக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது போன்று மெரிகானையில் தடுத்து வைத்து நாடு கடத்தப்பட வேண்டும். விசா இல்லாமல் நாட்டில் வசித்ததால் அவரை கைது செய்ய போலீசாரால் முடியும். எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் நட்டத்தில் இயக்கும் அமைச்சர்களை பதவி நீக்குமாறு பேராசிரியர் சந்திமா விஜயகுணவர்த்தனம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு நிறுவனங்களை நட்டத்தில் இயக்கும் அமைச்சர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி நீக்க வேண்டும் என பேராசிரியர் சந்திமா விஜயகுணவர்த்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை மனிதாபிமான கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். இந்த நாட்டில் அனைத்து வளங்களும் காணப்படுகின்றன. ஆனால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதற்கு என்ன காரணம்? அரசு நிறுவனங்களை முறையாக நிர்வகிக்காமையே ஆகும். அதனால் அரசு நிறுவனங்களை நாட்டத்தில் இயக்கும் அமைச்சர்களை பதவி நீக்குமாறு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுகின்றேன். நாட்டின் அரசியல் தலைவர்கள் மக்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் இருந்தார், அவர் மண்ணை வணங்கிவிட்டு நாட்டை நேசிப்பதாக குறிப்பிட்டு உள்நாட்டில் சொத்துக்களை சம்பாதித்து வெளிநாடுகளில் பெருந்தொகை பணமாக சேமித்துள்ளார். அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு பாரிய சொத்துக்களும் வளங்களும் காணப்படுகின்றன. அவர்கள் எமது நாட்டை சூறையாடி தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே முயற்சிப்பார்கள். இனிமேலும் இவ்வாறான தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்பதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மன்னார் திருக்கீதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவுக்காக கொடிச்சேரி இன்று யாழிலிருந்து கீதீச்சுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் திருக்கேஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவுக்காக கொடிச்சிலை இன்று யாழிலிருந்து திருக்கேஸ்வரம் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. கொடிச்சிலை உபயகாரரான திருநெல்வேலி கென்னடி வீதியில் உள்ள சண்முகநாதன் கபிலன் வீட்டிலிருந்து கொடிச்சிலை எடுத்து செல்லப்பட்டு திருநெல்வேலி வெள்ளைப்பிள்ளையார் ஆலயத்தில் வைக்கப்பட்டு அங்கு விசிட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து திருக்கேஸ்வர ஆலயத்துக்கு கொடிச்சிலை எடுத்து செல்லப்பட்டது. 1982 முன்னர் யாழ்ப்பாணத்தில் இருந்தே திருக்கேஸ்வரத்திற்கு கொடிச்சிலை வழங்கப்பட்டு வந்த நிலையில் யுத்த காலத்தில் அந்த முறை கைவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் 40 பின்னர் கடந்த வருடம் முதல் மீண்டும் யாழில் இருந்து திருக்கேஸ்வர ஆலயத்துக்கு பாரம்பரிய முறைப்படி கொடிச்சிலை வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சு வித்யானந்தனின் நூற்றாண்டு விழா 2 நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் அறக்கட்டளை மற்றும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி தமிழ் மன்றம் இணைந்து வழங்கும் பேராசிரியர் வித்யானந்தனுடைய நூற்றாண்டு விழா 2 நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன.
யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி சரஸ்வதி அரங்கில் இன்று காலை நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் தேசிய கல்வியியற் கல்லூரியின் பீடாதிபதி திருநானந்தம் ஜெயகாண்டிபன் தலைமையில் இரண்டாம் நாள் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இல் இளங்கோவனம், சிறப்பு விருந்தினராக யாழ் தேசிய கல்வியியற் கல்லூரியின் மேலாள் பீடாதிபதி கலாநிதி சுப்பிரமணியம் பரமானந்தனும் கலந்து கொண்டனர். வித்யானந்தனின் பிள்ளைகள் யாழ் தேசிய கல்வியியற் கல்லூரியின் விரிவுரையாளர் கானா ரட்னீஸ்வரன், சிரேஷ்ட விரிவுரையாளர் பாவண்ணா தனபாலன், யாழ் பல்கலைக்கழகத்தின் உதவி நூலகர் கலாநிதி மைதிலி விசாகரூபன், தேசிய கல்வியியற் கல்லூரியின் மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே உள்ளவர்கள் எங்களுக்கு ஒரு சொத்தாக நல்லதாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு புலத்தில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும், புலத்தில் உள்ள தலைமைகள் சிந்திக்க வேண்டும். இனத்தின் பண்பாடு இலட்சியங்கள் ஆகியவற்றின் தீமமாக விளங்கும் அதே வேளையில் இனவாதத்தின் வழியாக வரக்கூடிய ஒதுங்கு நிலை மனக்கோட்டத்திற்கு இடம் அளிக்காமல் இருத்தல் வேண்டும். ஒரு ஆள் ரெண்டு பேர் படித்த இந்த தமிழை, தமிழ் சிறப்பு கலையை சேவைக்கால இறுதிக்கட்டத்தில் மைக்கில் படிப்பிக்கிற அளவுக்கு, ஒலிபெருக்கியை வச்சு பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிற அளவுக்கு தமிழ் துறையை வளர்த்து விட்டு சென்றவர். எங்களுடைய கல்வி புலம் என்பது ஒரு மைதானமாக மாறியிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளின் பெருமையை நாங்கள் பந்தய குதிரைகளாக ஆக்கியிருக்கிறோமே தவிர இந்த வாழ்க்கை பயணத்துக்குரிய குதிரைகளாக மாற்றவில்லை என்பது ஒரு பெரும் குறையாக சுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே கவலை என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு பிரச்சனை தெரிகிறது, தீர்வும் எங்களுக்கு எண்ணுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது, அதை யார் எட்டி தொடுவது என்பதுதான் இங்கே எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. மலையக தியாகி சிவனூர் லட்சுமணனின் 47வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மலையக தியாகி சிவனூர் லட்சுமணனின் 47வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று ஹட்டன் டிகோயா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தியாகி சிவனூர் லட்சுமணனின் உருவப்படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதி அமைச்சர் வியன்னா புத்திர சிகாமணி, இலக்கியவாதியும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான முனா சிவலிங்கம், இலக்கியவாதியும் சமூக செயற்பாட்டாளருமான பொன் பிரபாகரன், இலக்கியவாதியும் சட்டத்தரணியுமான ஏ செல்வராஜ் மற்றும் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவழி பொன் பிரபாகரன் எழுதிய மலையக தமிழரின் சமூகவியலும் அரசியலும் உப்புரொட்டி ஆகிய நூல்களின் பிரதியும் வழங்கி வைக்கப்பட்டன. 1977 மே மாதம் 11 திகதி பத்தனி டெவன் தோட்டப்பகுதியில் காணி உரிமை கோரி போராட்டம் செய்த போது 17 சிவன் லட்சுமணன் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பசுவதைக்கு எதிராக யாழில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பசுவதை தடைச்சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனம் முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கும் சகல சமயங்களின் இணையத்தின் ஏற்பாட்டில் இலங்கை சிவசேனையின் தலைவர் மரவன் புலவு கானா சச்சிதானந்தன் தலைமையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் பசுவதை சட்டத்திற்கு உரிய பூர்ண ஆதரவு தெரிவித்து இலங்கை பசுவதை நிறுத்தப்பட்ட பஞ்சசீலங்களை பேணும் புண்ணிய பூமியாகட்டும் என்ற துணையில் போராட்டம் இடம்பெற்றது. போராட்டக்காரர்கள் நிறைவேற்று பசுவதை தடைச்சட்டத்தை நிறைவேற்று, வெட்டாதே கன்றுடன் பசுவை வெட்டாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். போராட்டத்தில் இந்து பௌத்த சமய தலைவர்கள், சிவசேனை தொண்டர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர். சைவ மக்களின் மனதை துன்புறுத்தும் வகையில் சமீப காலத்தில் வடக்கில் ஏராளமான பசுக்கள் திருடப்பட்டு கொள்கலங்களில் அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு உணவு தேவைக்காக உள் யாழ்ப்பாணத்திலும் பிற பகுதிகளுக்கும் கடத்தப்படுகிறது. சமீபத்தில் யாழ்ப்பாணம் நகரப்புறத்திலும் மல்லாகத்திலும் 2 திருட்டுத்தனமான கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசார் 11 பசுக்களை அங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள். இளங்கன்றுகள் உட்பட அநியாயமாக அவை திருடப்பட்டு கொலை செய்யப்படுவது மிக வேதனைக்குரிய விடயம். சைவ மக்கள் கடவுளாக கும்பிடும் பசுக்களை பாதுகாப்பதற்கு பௌத்த மதமும் சைவ மதமும் இந்த விடயத்தில் கூடிய அக்கறை செலுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டுகிறோம். விசேஷமான இந்த இலங்கை பௌத்த மக்களும் இந்து மக்களும் எல்லா மக்களுக்கும் இந்த பசு அதுக்கு பசுங்கள் பாதுகாப்பு நாங்கள் மிகவும் விருப்பம். இந்த தர்மத்திலே நாங்கள் மிகவும் இந்த இலங்கை பசுகள்
விசேஷமான பாதுகாப்பு வேணும். இந்த காரணத்தில் பௌத்த நாயக்க பிக்கும் நாங்களும் இந்த ஜனாதிபதி சார்பாகவும் எல்லாம் அமைச்சர்களுக்கும் சொல்லியிருக்கிறது. எப்படி நாங்கள் தெய்வமாக மதிக்கின்ற பசுக்களை நீங்கள் இங்கே வந்து கொலை செய்யலாம்? 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்காத நிகழ்ச்சிகள். போர்த்துக்கேயர் வந்த பின்புதான் இந்த கொடுமை இங்கே தொடங்கியது. புத்தர்கள் ஒருபொழுதும் பசுவை கொல்வதில்லை. மத்துகம பிரதேச செயலகத்திலே சபையிலே தீர்மானம் இயற்றி அந்த பிரதேசத்திலே மாற்றுச்சிக்கலை ஒழித்திருக்கிறார்கள். தென்னிலங்கையிலே 10-15 பிரதேச சபைகளிலே மாற்றுச்சி கடைகள் வைக்கக்கூடாது என்று தீர்மானம் இயற்றி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இப்போ அவர்களும் சைவத்தை மதிக்கிறார்கள், புத்தர்களும் சைவத்தை மதிக்கிறார்கள், சிவபூமி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் இந்த மண்ணிலே, சிவபூமியிலே, சிவன் சிவபெருமானுக்குரிய பூமியிலே நீங்கள் இங்கே வந்து மாற்றுச்சி கடை வைக்கிறீர்கள்? சிவகையை தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படி நீங்கள் நிறுத்துவதன் ஊடாகத்தான் இன மத இணக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தலாம். இந்த பசுபதைக்கு எதிராக எமது பிரதேசத்தை சேர்ந்த சுவாமி ஞான பிரகாசர் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவிலே குடியேறியதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இந்த நாட்டிலே அண்மையில் ஏற்பட்டது போன்ற சம்பவங்கள் இனிமேல் ஒருபோதும் இடம்பெறக்கூடாது. அதற்கு அனைத்து மத தலைவர்களும் உதவியாக இருக்க வேண்டும். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நாடு பூராவும் 10 லட்சம் கையொப்பங்களை பெற்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது நாங்கள் வடக்கிலும் தெற்கிலுமாக கொடுத்தோம். அதற்கு அமைவாக படிப்படியாக பசுவதை தடை சட்டம் இலங்கையிலே கொண்டு வரப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் எடுக்கப்பட்டு சட்டமாத அதிபர் திணைக்களத்திற்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் இப்போது கிடப்பில் போடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பசுவதை தடை சட்டத்தை கண்டிப்பாக மீள கொண்டு வரப்பட வேண்டும். வவுனியா வரகாரம் பள்ளியில் இன்று நொங்கு திருவிழா இடம்பெற்றது. வவுனியா மறுகாரம் பிள்ளைகள் தமிழரின் பாரம்பரிய பறை இசையுடன் நொங்கு திருவிழா இன்று இடம்பெற்றது. இதன்போது பனைமரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டதுடன் பனைமரத்தின் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் கலைநிலா கலையகத்தினால் குளக்கரையை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் நாடக ஆற்றுகையும் இடம்பெற்றது. இளைஞர்களால் தொடர்ச்சியாக 5வது வருடமாக குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் பெருமளவான இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு புன்னைச்சோலை ஹோப்ரா விளையாட்டுக் கழகம் மற்றும் புன்னைச்சோலை கிராம சேவகர் பிரிவு பொதுமக்கள் இணைந்து நடாத்திய சித்திரை விளையாட்டுப் போட்டியும் கௌரவிப்பு நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு புன்னைச்சோலை கோப்ரா விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் புன்னைச்சோலை கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து நடாத்திய சித்திரை விளையாட்டுப் போட்டியும் கௌரவிப்பு நிகழ்வும் இன்று கோப்ரா விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. கிராம மக்களின் ஒன்றிணைப்பை மேம்படுத்தும் செயற்பாட்டில் ஒன்றாக சித்திரை புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் பாரம்பரிய கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதம அதிதியாக புன்னைச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய தலைவர் எஸ் ஞானப்பூ கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக புன்னைச்சோலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய பூசகர்களும் கௌரவ அதிதிகளாக புன்னைச்சோலை கிராம சேவை உத்தியோகத்தர், சமூர்த்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் விசேட அதிதிகளாக கோப்ரா விளையாட்டுக் கழக மூத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதிக்கான நிர்வாகத்தினருக்குரிய நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன.
ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய நிர்வாகத்தினருக்கான நியமன கடிதங்கள், அக்கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய பிரதான அமைப்பாளர் தயானந்தனால் இன்று வழங்கப்பட்டன. கிராங்குளத்தில் அமைந்துள்ள தலைமையக காரியாலயத்தில் வைத்தே இந்நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்கான இளைஞர் அணி தலைவர், முகாமையாளர், பிரதான அமைப்பாளரின் செயலாளர், ஊடக இணைப்பாளர், நிர்வாக செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கையொப்பம் இடப்பட்ட நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. வாளும்கலை பயிற்சிகள் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி எதிர்வரும் 18ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். நுவரெலியா சீதாஎலிய சீதையம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வாளும்கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி எதிர்வரும் 18ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக அவ்வமைப்பின் இலங்கைக்கான உபத்தலைவர் என் தேவேந்திரன் தெரிவித்துள்ளார். ரவிசங்கர் குருஜியின் வருகை தொடர்பில் டான் செய்தி பிரிவுக்கு விளக்கமளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கை ஜனநாயக குடியரசின் பிரதம மந்திரி அலுவலகத்தின் அழைப்பிதழும் சீதாமன் ஆலயத்தின் நிர்வாக கட்டமைப்பு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அழைப்பிதிலும் ஏற்று குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் வரும் 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி அன்று மாலை 2 மணி அளவில் இலங்கை வந்தடைய இருக்கிறார். அன்றைய தினம் அவரோடு சேர்த்து 150 to 200 பேர் வரைக்கும் விசேஷ விமானம் மூலமாக இலங்கை வர இருக்கிறார். அன்றைய தினம் 2 மணி அளவில் வரும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்கள் அன்றைய தினமே மாலை நுவரெலியா சென்றடைகிறார். மாலை சென்றடையும் குருதேவ் அவர்கள் நுவரெலியாவில் அன்று இரவை கழித்து அடுத்த நாள் காலை 19ஆம் தேதி சீதாமன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் விசேஷ அதிதியாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார். 19ஆம் தேதி அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி முடிந்த அன்று மாலை கொழும்பு வந்தடையும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்கள் மாலை தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வரைக்கும் சத் சங் அண்ட் மெடிடேஷன் என்ற பெயரில் சங்கமம் என்ற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் உள்ள சகல பாகங்களிலிருந்து மக்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. முல்லைத்தீவு முள்ளிவளை பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இன்று முதல் மே 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலத்தில் மக்களின் உயிர் காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் உயிர் காக்கும் உணவாக மாறியிருந்தது. இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் செல்லவும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறப்பட்டது. புலம்பெயர் மற்றும் தாய உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது. அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். 18ஆம் தேதி என்னுடைய வலிகளை சுமந்த நாளாக அங்கு முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நாளும் மிகவும் உணர்வுமாக இடம்பெறவிருக்கின்றது. அதிலேயும் நாங்கள் கலந்து எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய கவலைகளையும் வெளிப்படுத்துகின்ற நாளாக அமையும். எனவே இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 18ஆம் தேதி வரை ஒவ்வொரு இடமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அங்கு எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற கஞ்சி ஒவ்வொரு இடமாக வழங்கப்படும். வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் நாங்கள் மே 18 வரைக்கும் இந்த கஞ்சி வார நிகழ்வை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். எங்களுடைய இனம் 2009ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட போது அங்கு ஒரு நேர உணவுக்கு கூடி எந்த வசதியும் இல்லாத சூழலும் இந்த உப்பு கஞ்சி இந்த கஞ்சியை தான் குடித்து பலர் உயிர் வாழ்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த நிகழ்வை அடுத்த சந்ததியினருக்கு அதை கடத்த வேண்டும். இப்பதே சூழலில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவென்றது பல்வேறு பேர் அதை மறந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு இதை இந்த நிகழ்வை எங்களுடைய இனப்படுகொலை நடந்த இந்த வார இதை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பல்வேறு இடங்களில்
நாங்கள் இந்த தாயகம் மற்றும் புலமையந்த அமைப்பு ஊடாக நாங்கள் எங்களுடைய அனைவரும் சேர்ந்து நாங்கள் அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய கொண்டொழிக்கப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். எனவே அனைத்து தாயக உறவுகளும் அங்கு வந்து எமக்காக உயிர் நீத்த எமது உறவுகளுக்கு அஞ்சலி செய்ய வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கும். மட்டக்களப்பு செங்கலடியில் கஞ்சி பகிரப்பட்டு 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் வழி சுமந்த கதை பகிர்வோம் என்ற தலைப்பிலான துண்டு பிரசுரங்களும் மக்களின் பார்வைக்கு விநியோகிக்கப்பட்டது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் இதில் பங்கேற்றனர். இன்றைய நாளிலே முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு வாரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். 2009ஆம் ஆண்டு மே மாதத்திலே அன்றைய ராஜபக்ச அரசினால் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய உலகிலே மிகப்பெரிய தமிழின இன அழிப்பான தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்தேறியது. நாங்கள் நினைவுகூருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் இந்த அழிக்கப்பட்ட இந்த இனம் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் தங்களுடைய வாழ்வியல் உரிமைகளுக்காகவும் போராடிய ஒரு இனம், உலகத்திலே ஒரு தொன்மையான இனம். ஆனால் அழிக்கப்பட்ட இனத்திலே இருந்து மீதமுள்ளவர்களாக மீண்டெழுந்தவர்களாக நாங்கள் உரிமை கேட்கிறோம். எங்களுடைய உரிமைகளையும் விடுதலை உணர்வையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறோம். பவுனியாவில் போராளிகள் நலம்புரி சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. பவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு ஆவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நிவுத்தூவிக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் போராளி குடும்பங்கள், பொதுமக்கள், பொது அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கி வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் குறித்த கஞ்சி நகரசபை பொங்கு தமிழ் நினைவு தூபி முன்பாக இன்று வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை உணவாக உட்கொண்டே உயிர் பிழைத்தனர். அதனை நினைவு கொண்டு அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கடத்தும் நோக்குடன் இவ்வாறு கஞ்சி வழங்கப்பட்டது. வீதியால் சென்ற பலரும் கஞ்சியை வாங்கி பருகிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பருத்தித்துறை தொகுதியினரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வடிமராட்சி வல்விட்டு வன்னிச்சை அம்மன் ஆலயத்தில் சிறப்பு ஆத்மசாதி பிரார்த்தனை நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தன் உட்பட தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அத்துடன் கம்பர்மலை சந்தியில் பாரதி இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கஞ்சி வழங்கும் நிகழ்விலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே நடந்த இந்த கொடூரமான சர்வதேச குற்றங்களுக்கு சரியான நீதி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஒரு சுயாதீன விசாரணை மூலமாக உண்மை கண்டறியப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சர்வதேச விசாரணை, ஓஎஸ்எல் விசாரணை முழுமையாக நடந்து முடிந்திருக்கிறது. அறிக்கை எங்கள் எல்லாருடைய கையிலேயும் இருக்கிறது. நீதிமன்ற பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அறிக்கையிலே இருந்து எழுகிற விடயங்கள் சம்பந்தமாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை வெளியாகி 15 நாட்களுக்குள்ளேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே 2015 அக்டோபர் 1ஆம் தேதி 31 என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அதனை வரவேற்றோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த நீதிமன்ற பொறிமுறையை செய்வதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதிலிருந்து பின்வாங்கியிருக்கிறார்கள். அந்த இணை அரசரணையை தாங்கள் மீளப்பெறுவதாக 2-3 வருடங்களிலே சொன்னார்கள். அது சர்வதேசம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நடந்து முடிந்த சர்வதேச விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையிலே குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை திரும்பவும் வலுப்பெறுகிறது. 15 வருடங்கள் என்ன, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த நீதி நிலைநாட்டப்படுகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்.
இலங்கை தமிழிசக் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என் ஆர் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை 9:30 அளவில் உலக தமிழாட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியிலிருந்து காரநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி விநியோகிக்கப்பட்டதை அடுத்து முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் காரநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் பாலச்சந்திரன், வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் நாகரஞ்சன், முன்னாள் உப தவிசாளர் எஸ் விஜயன், வட்டுக்கோட்டை தொகுதி மகளிரணி தலைவி, சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாளை தென்மராட்சியிலும் 14ஆம் தேதி வடமராட்சியிலும் 15ஆம் தேதி கோப்பாய் மானிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் 16ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலும் 17ஆம் தேதி வேலணையிலும் 18ஆம் தேதி காரநகரிலும் ஊர்தி பயணித்து இறுதி நாள் நிவேந்தல் சங்கானை பேருந்து திரைப்படத்தில் மாலை 5 மணிக்கு இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்போது மக்கள் அணிதிரண்டு அஞ்சலிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடமராட்சி நெல்லேடி பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இலங்கை தமிழிசக் கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழிசக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வில் நெல்லியடி பேருந்து நிலையம் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பயணிகள், வர்த்தகர்கள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்வில் இலங்கை தமிழிசக் கட்சி முன்னாள் மாநிலசபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிருதன், தமிழிசக் கட்சி பிரதித்துறை தொகுதி நிர்வாகிகளான எஸ் பிரசாத், எஸ் தயாபரன் உட்பட தமிழிசக் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை தளம் அலுவலகத்தில் ரத்ததான நிகழ்வு இடம்பெற்றது. குருதியில் தோய்ந்த எம் தேசத்திற்காய் ஒரு துளி குருதி எனும் துணிப்பொருளில் ரத்ததான நிகழ்வு இன்று திருகோணமலை தளம் அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தளம் அமைப்பு இயல் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை வைத்தியசாலையின் குருதி சேகரிப்பு பிரிவுடன் இணைந்து ரத்ததான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. குருதி வழங்கும் நிகழ்வில் பல இளைஞர்கள், ஜுவதிகள் மற்றும் குருதி கொடியாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் நாளைய தினம் தளம் நிறுவனத்தின் பாரம்பரிய உணவு கண்காட்சி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புகையந்த நிலைய வீதியில் காரொன்றிலிருந்து ஒரு துவை போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு புகைந்த நிலைய வீதியில் காரொன்றிலிருந்து விசிடாதிரடிப்படுகிறனால் ஒரு துவை போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. போதை மாத்திரைகளை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில் நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படை புலனாய்வுத்துறை வழங்கிய தகவலின் அடிப்படையில் கல்லடை விசேட அதிரடிப்படை முகாம் புறப்பதிகாரி ADCS ரட்நாயக தலைமையிலான விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போதே போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. 48 பெட்டிகளில் 1440 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் கார் மற்றும் போதை மாத்திரைகளுடன் வட்டுக்கிழப்பு போலீஸ் தலைமையகத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளையும் வட்டுக்கிழப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வாகரையில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவர் வாகரை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளிப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதோடு கசிப்பு உற்பத்தியும் முறியடிக்கப்பட்டது. 270 லிட்டர் கசிப்பு வாடி சாராயபம், 9 கோடாம்பரல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சிகள் 2 பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 1 கிலோ 760 கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியான கனகபுரம் மற்றும் விவேகானந்த நகர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 1 கிலோவும் 760 கிராம் கஞ்சாவும் ஒரு மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மோட்டார் சைக்கிள் ஒன்றை வழிமுறைத்து சோதனைக்குட்படுத்த முற்பட்ட வேளையில் மோட்டார் சைக்கிளையும் 1 கிலோ 500 கிராம் கஞ்சாவையும் விட்டு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் மது ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து வீதியில் சென்று கொண்டிருந்த 2 பேரை சோதனைக்குட்படுத்திய போது அவர்களிடமிருந்து 260 கிராம் கஞ்சா மீட்கப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இரண்டு சந்தேக நபர்களும் கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் நாளை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். 950,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த நபரிடம் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டியில் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதனதர ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக கண்டியில் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாலி மரக்குச்சிகள் சாவகச்சேரி போலீசாரால் மடக்கு பிடிக்கப்பட்டது. அனுமதியின்றி சட்டவிரோதமாக டிப்பர் வாகனத்தில் கடத்தப்பட்ட சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாலைமரக் குற்றிகள் சாவச்சேரி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டது. இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் புத்தூர் வீதி ஊடாக மணலுக்குள் மறைத்து கடத்தப்பட்ட சுமார் 150 மரக்குற்றிகளை சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகம்புலியடி சந்தி பகுதியில் வைத்து போலீசாரால் மீட்கப்பட்டது. கடமையில் இருந்த போலீசாருக்கு மரக்கடத்தல்காரர்கள் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கிய போதிலும் போலீசார் அதனை வாங்க மறுத்த நிலையில் கடத்தல்காரர்கள் டிப்பர் வாகனத்தையும் மரங்களையும் கைவிட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். கதிர்காமம் பாத யாத்ரீகர்களுக்கான டனரதவி செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிடல் கூட்டம் அம்பாறை ஆளியடி வேம்பில் நடைபெற்றது. கதிர்காம திருத்தலத்திற்காக உகந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்திலிருந்து காட்டுவழி பாதை வழியால் கதிர்காமம் செல்லும் தல யாத்திரியர்களுக்கான விசேட பாதுகாப்பு மற்றும் நலனுதவி செயற்பாடுகள் தொடர்பாக ஆராயும் கூட்டம் அம்பாறை ஆலையடி வேம்பில் இடம்பெற்றது. இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் மாவட்ட உத்தியோகத்தர் கு ஜெயராஜின் ஏற்பாட்டில் இக்கூட்டம் நடைபெற்றது. கதிர்காமம் பாத யாத்திரிகளின் பாதுகாப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு நலனுதவி செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. இம்முறை பாத யாத்திரியர்களுக்கான நாட்கள் மட்டுப்படுத்தப்படவுள்ளதுடன் வனவிலங்குகளை பாதிக்கும் வகையில் ஒளி எழுப்புதல், பொழுத்தின் பாவனைகள் மற்றும் மரங்கள் வெட்டுதல், தீ வைத்தல் போன்ற செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் துறைசார் அரசு திணைக்கள அதிகாரிகளினால் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வே ஜெகதீசன், திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன், லாகுகல பிரதேச செயலாளர் நவநீத ராஜா மற்றும் மாவட்ட பிரதேச இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொண்டு நிறுவனங்களின் பணிப்பாளர்கள் என பலரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.